ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடும். இதன் பொருள் என்னவென்றால், தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் என்னாச்சுன்னு தெரியலங்க. இந்த முச்சாமி பேரன், சின்னச்சாமி பேரன் இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஒன்று ஈவேரா பேரனாக இருக்காங்க, இல்லைனா வெளிநாட்டுக்காக கால் மார்க்ஸ் பேரனாகிறாங்க. எல்லாம் அப்பத்தாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏண்டா பேராண்டி தாத்தம் பேரன் மாத்திரையாமல் நீ வீட்டு பக்கம் அவனே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கால் மார்க்ஸை பற்றி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய கூட்டம் உங்களுக்கு தெரியும். பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருந்தார், அதுக்கப்புறம் வந்து பொன்முடி அவர்கள் பேசியிருந்தார். இப்போ யார் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முத்தரசன் அவர்கள் பேசியிருக்காரு. அடிக்கிற வெயிலில் மத்தியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு புட்டு மேடையில் அப்படின்னு தூங்கக்கூடிய முத்தரசனை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருக்கு கோவம் வந்துச்சு, மாமாவுக்கு அமிதாப் மாமாவுக்கு பொறுமை போச்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பொறுமையை சோதிச்சிட்டாரு கவர்னர் அவர்கள். அவர் கவர்னர் வந்து கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுனதுனால கார்ல் மார்க்ஸோட சித்தாந்தங்கள் தவறானவை, இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம், இந்தியாவில் தோற்று போன ஒரு சித்தாந்தம் அப்படின்னு கவர்னர் அவர்கள் சொல்கிறாரு. தீன்தயாள் உபாத்யாயோட இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைத்த மனிதநேய சித்தாந்தம், அது நல்லது அப்படின்னு எடுத்து சொல்கிறார். இதை அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறனால முத்தரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கசாப் கடையில் வேலை பார்த்துருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் அவர் அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். என்னென்னா, கவர்னர் அவர்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு, வாய் கொழுப்பு, குடல்கறி, மூளை, நெஞ்செலும்பு, இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும், ஏதாவது கசாப் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு டிங் டாங் சிக்கன் சென்டர் அப்படின்னு உட்காந்துடலாம்ல, எதுக்கு இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அதுவும் ஒரு கவர்னட்டோரியல் பொசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில், அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பொசிஷன் கவர்னர் அப்படிங்கிறது. நீங்கள் தனி மனிதரை தாக்கலை, நீங்கள் அந்த பொசிஷனை தாக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கவர்னருக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிறாங்க. அதுதான் வேடிக்கையான விஷயம். இதோடு அவர் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் மயிறு புடுங்கி மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இளைய பாரத சொந்தங்கள் என்னை மன்னிக்கும், நான் இந்த வாழை வார்த்தைகள்லாம் வந்து இளைய பாரதத்தில் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க பேசியிருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆகையினால தான் அந்த மாப்பு அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பெரியவர்களும் தாய்மார்களும் மன்னிக்க வேண்டும். என்ன பண்ணுறது, அரசியல் பேச ஆரம்பித்தா சாக்கடையில் உள்ள கையை விட்டு டீப்பாக கலர்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை இவர் பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, யாரை மிரட்டல் விடுறாருன்னு பாருங்கள், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் இவர் நடமாட முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கேஆஸ், பேண்டமோனியம், அனார்கி கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்க எப்படி ரஷ்யாவில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி தான் வெட்டு குத்து இது மாதிரி பண்ணி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கேரளாவில் மட்டும்தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதனால் தோன்றிய இடத்துலையே தோற்று போன சித்தாந்தம்னு சொல்லணும்னா அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதனால் இவங்ககிட்டருந்து இதை விட கூடுதல் மரியாதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கவர்னருக்கு மிரட்டல் விடுறார். இதை வந்து ராஜ்பவன் நோட்டீஸ் பண்ணோம், இதை வந்து ராஜ்பவன் காக்னிசன்ஸ் எடுத்து இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். எவன் வேணாலும் கவர்னருக்கு மிரட்டல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து லா அண்ட் ஆர்டருக்கு உகந்ததல்ல. ஸோ இவர் மேலே கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக ராஜ்பவன் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அடுத்தது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ டைரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, கவர்னரையும் கழுதையும் கம்பேர் பண்ணுறாரு திரு முத்தரசன் அவர்கள். எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த அரசியல் பண்ணுறாரு பாருங்கள். கவர்னரை எதிர்க்கணுமா, சித்தாந்த ரீதியை எதிர்த்துக்கோங்க, இல்லைனா கவர்னர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனம் விடலாம். ஆனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் கம்யூனிஸ்ட்கிட்ட இருந்து, கம்யூனிஸ்ட்கிட்ட நீங்கள் என்ன இருந்தாலும் ஜீவானந்தம் அவர்கள், நல்லகண்ணன் அவர்கள், அந்த மாதிரி டீசென்ட் லீடர்ஸ், புரியுதுங்களா, அவங்க வந்து சித்தாந்த அடிப்படையில் பயங்கரமாக எதிர்ப்பாங்க. ஆனால் அவங்களோட வார்த்தைகள்லாம் நாலு பேர் கேட்டால் காதை மூடிக்கிற மாதிரி இருக்காது, காதிலிருந்து பிளட் வர மாதிரி இருக்காது. இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, கவர்னரையும் கழுதையும் கம்பேர் பண்ணுறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, மாப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. மாப்புனா மாப்பு வச்சுட்டாயா, ஆப்பு இல்லை, மா புள்ளி பூ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கவர்னர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். வாய் கொழுப்பு ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா இங்கே நடமாட முடியாது அப்படின்னு பகிரங்க சவால் விடுற அளவுக்கு கம்யூனிஸ்டுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு. ரவி அவர்களுக்கு ரொம்ப வாய் கொழுப்பு அதிகம், இந்த வாய் கொழுப்பை அவர் அடக்கிக் கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களில் ரொம்ப அமைதி காத்து வருகிறோம். ஆனா ஆளுநர் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு பெரிய எஜமான் மாதிரியும், பெரிய மா மன்னர் மாதிரியும், பெரிய மயிர் புடுங்க மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி இன்னுமே அவர் பேசினாருன்னா தலைமை என்ன சொல்லுதுன்னு காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்ல. நீங்க என்ன மாதிரி போராட்டம் நடத்தினாலும் உங்களை கட்சி அங்கீகரிக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆளையெல்லாம் நடமாடவே விடக்கூடாது. மாற்று குறித்து அவர் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டார் என்று நான்
கருதவில்லை. அவர் வெளியிட்ட கருத்து என்பது ஆர்எஸ்எஸ் உடைய கருத்து. ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு மூன்று எதிரிகள், ஒரு எதிரி இஸ்லாமியர்கள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரி, மூன்றாவது மிக முக்கியமான எதிரி கம்யூனிஸ்ட்கள் தான் உடைய எதிரி. ரவிக்கு வாக்கெடுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நேரடியாக இந்த கருத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ரவி அவர் சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும். நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதே நிலை தொடருமையானால், இதே போன்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப அவர் பேசுவாரையானால் தமிழ்நாட்டில் அவர் நடமாட முடியாத நிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்த. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். எப்படி வந்து திருமாவளவன் அவர்கள் சம்பந்தமே இல்லைனாலும், எதுவும் பிரச்சனையே இல்லைனாலும் ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்பப்போ அங்கே பண்ணுறாரோ, அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கு இப்போ என்ன தெரிய வந்துச்சுன்னா, இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்காவாது, கால் மார்க்ஸ்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவரை பற்றியும் பேசிவிட்டாங்க, பசங்க எடுத்து கால் மார்க்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், கால் மார்க்ஸ் சொன்னது எங்கேயுமே எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்மளோட வண்டி இத்தோட பிரேக் டவுன் ஆயிரும். அப்புறம் அந்த 25 வாங்கி பொழைச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் கிடைக்காது, இவங்களும் கழட்டி விட்டுருவாங்க. ஆகையினால் ஏதாவது பண்ணுறா புல்லட்டு பாண்டி அப்படின்னு முத்தரசன் அவர்கள் இறங்கியிருக்கார். இது எப்படி இருக்கும்போது தோழமை கட்சி எப்படி இருந்தால் ஆளுங்கட்சி எப்படி இருக்கும், ஆளுங்கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல ஆளுங்கட்சி யார் அப்படின்னு. ஆளுங்கட்சியாகிய அதிமுக அப்படின்னு MK Stalin அவர்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியாகிய காங்கிரஸ் எப்படி அதிமுக கூட கூட்டணி வச்சுச்சு, அதிமுக எப்போ சார் ஆளுங்கட்சியாக மறுபடியும் மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோதான் தெளிவு இருக்குது, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. ஒலிம்பியாட் போட்டியை நான் வெற்றிகரமாக நடத்தி பல்வேறு பாராட்டுக்களை பெற்றிருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி. இது இன்னொரு விஷயத்தையும் காட்டுது, மனசில் இருக்கிறது அப்படியே வெளியே வந்துடுச்சு. அவர் வந்து ஒரு நல்ல ஆப்போசிஷன் லீடர். ஏன்னா ஆப்போசிஷன் லீடர்னா எந்த வேலையும் பண்ண வேணாம், போய் இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் போதும், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ கவர்னன்ஸ்லேயோ கவனம் செலுத்த வேண்டாம். அந்த மைண்ட் செட்லேருந்து, அந்த மனநிலையிலேருந்து இன்னும் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரல. அதனால தான் அவர் வந்து ஆளும் அதிமுக கட்சி அப்படின்ட்டார். உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் சந்தோஷமாயிட்டாங்க, அப்பாடா ஒத்துக்கிட்டீங்களா, நாங்கள் தான் ஆளும் கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதிமுக காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இப்போ எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. காரணம் என்ன, ஆளுங்கட்சி நாங்கள் அதிமுக அன்னைக்கே எங்க ஸ்டாலின் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, கலிங் இப்ப அந்த பூவை கொடுத்துட்டு போனாங்களே அது உங்களுக்கு தான், ஏன்னா இப்ப நான் தானே கலிங் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தெளிவு கூட இல்லையே, நம்பி இவ்வளவு பெரிய மாநிலத்தை கொடுத்துருக்குமே, நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான். இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள மக்களோட நிலைமை அந்த நிலைமையில தான் கொண்டு வரும். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அந்த இடத்துல போய் பேசும்போது தெளிவாக பேசுகிறாராம். 1000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுக்கு இந்த உரிமை தொகையாக இருக்கக்கூடிய 1000 ரூபா வந்துட்டு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஆஹா வண்டாயா என் தலைவன் வண்டாயா, ஆ மார்ச் மாதத்தில் கொடுத்துருவாங்கன்னு நினைப்பீங்க. மார்ச் மாதத்தில் எப்போ கொடுப்போம்னு சொல்லுவோம், தேதி குறிப்பிடவில்லை. ஆகையினால இந்த அளவுக்கு ஈரோட்டில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 பேர் கேட்குறாங்கன்னா, ஒரு 50 பேர் இப்படி யோசிப்பாங்களே, ஆஹா ஓகே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு யோசிப்பாங்களே, பாக்கி 50 பேர் தான் யோசிப்பாங்க, நில்லு ஏன் இவங்க வந்துட்டு மார்ச் மாதம்தான் தேதியை குறிப்பிடுறேன்னு சொல்கிறாங்க, இதுக்குள்ளே உள்குத்துருக்கே இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னு யோசிப்பாங்க. அந்த 50 கிடச்சது தானுங்க, அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்டிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உடனே வந்தோடனே அந்த 1000 ரூபா கொடுக்க முடியலன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அதிமுக கஜானாவை காலி பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட ஃபினான்ஷியல் மேதைகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிஸ்டெல்லாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மனுஷன் நினச்சாலே கவர்மெண்டோட ஃபினான்சஸோட நிலைமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்து கவர்மெண்டோட ஃபினான்சஸை கண்டுபிடிக்காமலா உட்கார்ந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை தயார் பண்ணாங்க அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அப்போவே தெரியும், பட் அடிச்சு விடுவோம் யார் கேட்க போகிறா. இப்போ பாருங்கள், இன்றைக்கி உங்களை எந்த நிலைமையில கொண்டு போய் வச்சுருக்காங்க, 1000 ரூபா கொடுத்தா சார் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தங்க மட்டும் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தானே அவங்கள வச்சுருக்காங்க, உங்களுக்கு இது போதும் அப்படின்னு. ஓட்டர்ஸ் கெட் வாட் தே டிசர்வ் இன் அ டெமோக்ரஸி அப்படிங்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மற்ற பீகார் பார்ப்பனர்களுக்கும் நல்லாக தெரியும். அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஸ்டாலினோட வார்த்தை, ஸ்டாலின்னா சாதாரண ஸ்டாலின் இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை சூப்பர் டீலக்ஸாக இருக்குமோன்னு, கிடையாது. முத்துவேல் கருணாநிதி மகனாகிய ஸ்டாலின் போய் சொல்லுவானா,
பொய்யே சொல்ல மாட்டா அப்படி அப்படின்னு ஒரு பெரிய பொய்யே சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே டைலாக் தான், நான் சொல்வதை மட்டும் செய்ய மாட்டேன் சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு. ஆப்பா நீ சொல்லாதது செய்ய வேணாம் ஜாமி, நீங்கள் சொல்லாதது டுட்டு டுட்டு டூ பண்ணி தமிழ்நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியுது. லா நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை, பல பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் ரைஸு, பால் விலை உயர்வு, அதுக்கப்புறமா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரைஸு, இதெல்லாம் சொல்லாமல் தான் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க ஒத்துக்கிறோம், ஆனால் இதை மாதிரி சொல்லாத செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மனசுக்கு லைட்டாக பக்க பக்க பக்குங்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சாமி, உடம்பு தாங்காது. ஆக 85% பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது இல்லை, நம்ம இருக்கல. 5 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை தான் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லி இருக்கிறோம். நான் இன்னும் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் எங்களுக்கு தேவையில்லை, இன்னும் விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றி காட்டுவான். நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இங்கே பறந்துடக்கூடாது. அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கள்ல ஒரு முக்கியமாக ஒன்று இருக்குது, நான் மறக்கலை, நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், எதிர்கட்சி தலைவர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், என் மக்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதுதான் உரிமை தொகை, பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை தொகை, அந்த குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம், நிதி நிலைமை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே அதையும் நிறைவேற்றியிருப்போம். கொள்ளையடிச்சிட்டு போனீங்களே, கஜானாவை காலியாக மட்டும் இல்லை கடனை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இன்னும் உறுதியோடு சொல்கிறேன், வருகிற 3 மார்ச் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமைத்தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப் போகிறோம். அந்த உரிமைத்தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப் போகிறோம். இது ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை, எடப்பாடி சொன்ன வார்த்தை இல்லை, ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம், சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி. இப்போ பை எலெக்ஷன் எந்த அளவுக்கு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். அதில் பெரியார் நகர், வேலப்பஞ்சத்திரம் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த பண விநியோகம், பொருள் விநியோகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் லேடிஸ்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சார் வந்துச்சு சார், அந்த குத்து வழக்கு வந்துச்சு, ஆனால் நம்ம வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஒன்று தான் வந்திருக்குங்க, 2 ஓட்டு இருக்குங்க, பார்த்து பண்ணுங்கள். ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்களா, அப்பாவுக்கு வந்துருச்சா, இன்னும் வரலையா, வரலைங்களா ஜாமி, அவர் ஜாகிங்லாம் போவார், ஹார்ட் ரேட்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு, கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அதனால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்கும்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு மக்களும் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு மட்டும் சாரி விளக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா, இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க, வந்துடும். அந்த அக்காவுக்கு தான் அவங்களுக்கு தான் வரல அப்படின்னாங்க. ஓகே, அவங்களுக்கு தான் வரல, வந்துடும், இந்த லிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்களா, வந்துடும் வந்துடும் வந்துடும். ஆ ஓகே ஓகே, வந்துடும் வந்துடும், சரி. ரெண்டு ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு. ஓகே, ஒரு வழக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, வந்துடும், ஓட்டு பார்த்துட்டு இருக்காங்க, லிஸ்ட் வந்துடும். நான் வாட்ச் வந்துச்சுல ஐயாக்கு, வாட்ச் இல்லையா, அப்படியே வருதுன்னு 3 வாட்ச் வரணும். ஏன்னா சொந்த கட்சிக்காரங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. உதயசூரியன் எம்எல்ஏ அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். அதாவது உங்கள் இங்கே தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்கள் கட்சிக்காரங்க வந்து உங்களை பார்த்தாங்களா, கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓப்பனாக கேட்க வேண்டியிருக்கு, ஏன்னா இவங்க ஆட்டே போட்டாங்கன்னா அந்த லெவலுக்கு எலெக்ஷனை கொண்டு வந்து விட்ருக்காங்க. நமக்கு என்ன சந்தேகம்னா, இது எலெக்ஷன் கமிஷன் வேறு என்ன மாதிரி தான் கேட்குது. இப்போ ஓப்பனாக எம்எல்ஏவே சொல்கிறாரு, அதாவது நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு மேலே வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த எலெக்ஷன் நடத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கமா? அப்புறம் இன்னொன்னு பாத்துருப்பாங்க, ஓட்டு போட்ட நீங்க மறுநாள் பாக்குறதுக்கு கொடுத்தாங்களா? நிறைய பேர் பேசுறாங்க, வேட்பாளர் அண்ணன் இவி கே சிலங்கோன் பேசுறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு பேசுறாரு, நம்ம அமைச்சர் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அமைதியின் திருவுருவம் அவரு வந்து பேசுறாரு,
ஓட்டு கேட்டாரு. தெருக்கூத்து கூட ஒரு நாள் வச்சோம். நாம டெய்லி ஓட்டு கேட்கறோம். டெய்லி ஓட்டு கேட்கறோமா? எல்லா தெருவிலும் கேட்கறோமா? எல்லா தெருவிலும் ஓட்டு கேட்கறோமா? இதெல்லாம் பாக்குறப்ப இங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டு இங்கேயே அங்க இருக்கலாம். இருபத்தி ஒன்பது நாளாச்சு, இருபத்தி ஒன்பது நாளாச்சு வந்து ஒருத்தர் ஒருத்தரையும் பாக்குறதுக்கு போற கவுன்சிலுக்கு இல்ல. இருபத்தி ஒன்பது நாளாச்சு வந்து எல்லாத்தையும் பாக்குறோம், எல்லா தெரியும் சுத்துறோம், எல்லாத்தையும் பாக்குறோம், எல்லா பேரையும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்த ஒவ்வொரு பூத்திலையும் நூறு பேர்த்த எம்ஜிஆர் தெருவில் இருந்து நம்ம இந்த பக்கம் ஜான்சி நகர்ல இருந்து பாந்தான் கார்ல இருந்து பாரதியார் தெருவில் இருந்து பாரத் தேட்டர் தெருவில் இருந்து 44வது பூத்து, 45வது பூத்து, 46வது பூத்து, 49வது பூத்து, அந்தாண்ட பாரத் தெருவு, 47வது பூத்து, எல்லாத்தையும் வெள்ளியங்கிரியில் இருந்து எல்லா ஆளுலையும் எல்லா சகோதர சகோதரிகளையும் தெரியுது, எல்லாம் தெரியும். இந்த எலெக்ஷன் நடத்துறதுனால நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிச்சுன்னா அடுத்தது இதை விட ஜாஸ்தி தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இதை விட ஜாஸ்தியாக கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? ஜாஸ்தியாக கொடுத்ததை எப்படி வசூல் பண்ணுறது? டபுளா ட்ரிபிளா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்போ மக்களோட வரி பணம்லாம் என்ன லெவலில் யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போய் விட்ருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். அதாவது சிங்கம்புள்ளி ஒரு காமெடியில் சொல்வார், ஒரு எம்எல்ஏ மக்கள் எல்லாம் துரத்திட்டு வருவாங்க, ஏப்பா நிலங்கப்பா ஏன்ப்பா துரத்துறீங்க? பக்கத்து தொகுதியில் எம்எல்ஏ மண்டையை போட்டாரு, இந்த ஆளை நாங்கள் போட்டு தள்ளோம்னா எங்களுக்கு எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னோடனே சிங்கம்புள்ளி சொல்வார், ஏப்பா நீங்களும் கொடுத்து பழகிட்டீங்க, அவங்களும் வாங்கி பழகிட்டாங்க, நீங்க கேட்கும் போது அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்களே, நீங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சிங்கம்புலி சொல்ற அளவுக்கு எலெக்ஷன் இப்ப வந்துருச்சு. ஆனா ஒண்ணுங்க, இந்த எலெக்ஷன்ல நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அதுவும் சீமான் அவர்கள் கலங்கறதுனால நல்ல ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நீங்க வாரிசு துணிவு படம் எல்லாம் பாக்குறதுக்கு பதிலா ஈரோடு கிழக்கு தொகுதியில போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டைம் பாஸ் கேரண்டீட். அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதை கேட்டு வாங்க. நான் தேர்தல் ஆணையத்துக்கு நீ எதையுமே உருப்படியா பண்ணல, இந்த ஒன்னே ஒண்ணு உருப்படியாச்சு, எதை செய்யறது? முழு மறைப்பு வச்சு வாக்கு பதிவு செய்யறதுல நெஞ்சு வரைக்கும் வைக்காத, இந்த காசை கொடுத்த உட்காந்துருப்பான். இந்த வாரம் உனக்கு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற, இரு உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இத கூட இந்த வாடகை வாய்கள் வந்து மிமிக்கிரி செய்கிறார், அது செய்கிறார், இது செய்கிறார், இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு வாடகை வாய்க்கு சம்பளத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த வார் நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, அவரே பேசுறார் பாத்துக்க. இங்க வார் இரு ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அண்மையில் ஒரு தேர்தல் நடந்தது கேள்விப்பட்டீர்களா? உருட்டு பேசும் விரட்டு விழிகளும் கரட்டு ஒளியும் கத்தி குத்தும் கால் இடறலும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி சாகடிப்பதும் நான் பேசுறது உனக்கு நம்பல இருந்தவர். பேசுறது கேள்வி அப்புறத்து என்ன மாறுதல், என்ன மாற்றம், என்ன திராவிட மாடல்ஸ், திராவிட மாடல்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க அவர் துறார் பாருங்க, உருட்டு பேச்சும் மிரட்டு விழிகளும் கரெக்டு பார்வையும் கரெக்டு பார்வையும் கத்தி குத்தும் காடு இறடி விடுவதும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி கொலை செய்வதும் இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? கேள்விப்பட்டோம் யா, அதையெல்லாம் இப்ப பாக்குறோம் யா, ஐயா இப்ப பாக்குறோம் யா, ஐயா ஐயா நீங்க ஐயா, நாங்க உங்களுக்கு ஒரு பாவமும் செய்யலையா, நாங்க நீங்க இறந்த போதுக்கு பின்னாடி பிறந்தோம் ஐயா,
ஆனா இவ்வளவு கொடுமை நடந்து போச்சு. ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா ஐயா? ஐயா சாராய் வித்து வர்ற காசு குஷ்ணர் கையில் இருக்க வெண்ணைக்கு சமம் நீங்க ஐயா. அந்த வெண்ணைய மாறி மாறி ரெண்டு பேரும் உங்க ஆளுங்க உங்க பேரை சொல்லிக்கிட்டு நல்லா மண்டிட்டு நக்குறாங்க ஐயா. ஐயா அந்த காசை வச்சு தாங்க ஐயா. என் தம்பி செந்தில் பாலாஜி தெருவுக்கு தெரு கொழுப்பு மூக்குத்து ஐயா. ஐயா ஐயா காசை வெளியிலிருந்து கொண்டு வரலையா? கடையில வியாபாரத்தை பண்ண காசை எடுத்து அப்படியே கொடுக்க, கடையில வியாபாரத்தை பண்ண அப்படியே கொடுக்க, எங்காலும் அந்த காசை வாங்கி மறுபடி கடையில வியாபாரத்துக்கு கொடுக்க. நல்லா போகுதியா? நல்லா போகுதியா? அருமையா போயிட்டு இருக்கியா ஐயா? ஐயா ஐயா நீங்க இறந்துட்டீங்கயா? இறந்துட்டீங்கயா? நீங்க இப்ப வேஷம் போட்டு தெருவில் வர்றீங்க இல்லையா ஐயா? இவங்க ஒரு தடவை உங்க கால இருக்கு செருப்பு கழட்டி அடிச்சு விட்டு போங்கயா. மதிக்காம பேசக்கூடிய ஆளுக்கு தான் வாய் கொழுப்பு. இந்த மாதிரி பேச்சை தமிழ்நாட்டில் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் காவல்துறை எடுக்கணும். காவல்துறை எடுக்க முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா அது யார் கீழே இருக்கு? திரு ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கு. அவர் எப்படி தோழமை கட்சி மேலே ஆக்ஷன் எடுப்பார்? இருந்தாலும் கவர்னர் தரப்புலேருந்து ஒரு காக்னிசன்ஸ் எடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டான கம்ப்ளைண்ட் காவல்துறைக்கு அனுப்பினா மட்டும்தான் இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். என்னதுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்.